ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி சில்லம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இப்போ ரொம்பவே ஈஸிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இறிஞ்சி இலை ஒன்று பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நான் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துட்டோன்னே நீட் நீட்டாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க மூணு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ஹோட்டல் ஸ்டைலு உங்களுக்கு டேஸ்ட் வரும் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனோடனே தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கிட்டு எலுமிச்ச சாறு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நார்மல் ரைஸ் வந்து மூணு கப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மூணு கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் விற்கிறதால ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொதி வந்துட்டோம் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கோங்க உங்கள் குக்கரில் நீங்கள் எத்தனை விசில் இருப்பீங்களோ அத்தனை விசில் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இப்போ விசில் வந்துட்டு நல்லா ஆறிட்டோன்னே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஹர்ஸ்